வணக்கம் நண்பர்களே, மலரட்டும் பொன் சிரிப்பு வாங்க வையகம். இன்னைக்கு மெட்ரோ மெட்ராஸ்ல ராட்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நல்லா சுட 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 சாதம் போட்டு அப்படியே ஒரு பெரிய பீஸ் ராட் எடுத்து அந்த மசாலாவோட விரவி ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னா அடடடா, அப்படி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டா இருக்கும். நான்வெஜ் பிரியர்களுக்கு இதை விட ஒரு ஸ்பெஷலான ரெசிபி இருக்க முடியுமான்னு தெரில. நெக்ஸ்ட் மை ஃபேவரட் பச்சை மிளகாவோட ஒரு பைட், எகெயின் ராட்டோட இன்னொரு வாய், அவ்வளோ சூப்பரான ஒரு சூப்பரான லஞ்ச். வீக்கெண்ட் செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து கட்டாயம் கமெண்ட்டில் சொல்வீங்க. இந்த ஷ்ரிம்ப் பார்த்தீங்கன்னா நல்ல நெகங்களோட ரெண்டு பேர் லெக்ஸோட இது இருக்கும், நல்லா கர்ல்டாக இருக்கும். இது வந்து சீ வாட்டரில் தான் மோஸ்ட் ஆஃப் த ஷ்ரிம்ப்ஸ் வந்து வளரும். ஆனால் ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல தண்ணியிலையும் இருக்கும், சீ வாட்டர்லையும் இருக்கும். அந்த மாதிரி டைப்பு லாப்ஸ்டர், ப்ரான்ஸ், ஷ்ரிம்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டில் ரொம்ப பெஸ்ட்டான டேஸ்ட் உடையது. இன்றைக்கி நான் வந்து ஒயிட் ஷ்ரிம்ப் தான் எடுத்து செஞ்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடலாம். நல்லா மசாலா ஏறட்டும். அதுக்கப்புறம் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சீட்டியை சோம்பு, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஒரு கொத்து, ரெண்டு வெங்காயத்தை நல்ல பொடுசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பை சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் கடகடன் வேக ஆரம்பிச்சிடும். இது கூட ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். 1.5 spoon அளவுக்கு நல்லா ஹீப்டு ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுறணும். இப்படி வறுக்கும்போது நல்லா கலர் வந்து சூப்பராக எண்ணெயோட எண்ணெயாக ஒட்டிக்கும். ரெசிபி பார்க்க செக்கச்சவேல்னு ரொம்ப அழகாக இருக்கும். காரமும் குறைஞ்சிரும். இஞ்சி பூண்டை நல்லா இடித்து அதையும் போட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் வதக்கி விட்டுறேன். ரெண்டு தக்காளியை மிக்சியில் நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நமக்கு தொக்கு பார்த்திங்கன்னா செம்ம ரிச் அண்ட் ரெட்டாக சூப்பராக வந்து ரெடியாக போகுது. நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். 1 spoonக்கு நான் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நல்லா மசாலா ரெடி ஆகிட்ருக்க டயத்தில் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா ஊற வச்சுருக்கக்கூடிய ராட் எடுத்து நம்ம சேர்த்துடலாம். இந்த ராட்டில் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கழுவி பகுதியை நம்ம லேசாக கத்தி வச்சு அறுத்து அந்த குடல் பகுதியை நீக்கிட்டு அதுக்கப்புறமா கழுவி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுத்தமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். தண்ணியே ஊற்ற வேண்டாம். 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா அருமையான ராட்டு தொக்கு ரெடி. எனக்கு பச்சை மிளகாய் லாஸ்ட்டாக போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. செமையான ராட்டு தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.